எல்லாருக்கும் அருணாராஜாஸ் அடுக்கலையின் வணக்கம். இப்போ நான் வீட்டுக்கு தேவையான எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸு சொல்லும்போது உங்களுக்கு அது யாருக்காவது பயன்பட்டதுன்னா எனக்கு சந்தோஷம். இப்போ இந்த மழை காலம் வருது பாருங்கள், அந்த மாதிரி டயத்தில் ஒரு டெம்பரவரியாக கொடி கட்டுறது அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ரோப் இருக்குது. இது எலாஸ்டிசிட்டியோடு இருக்கும், கொஞ்சம் ஸ்ப்ரிங்கு தன்மையோடு இருக்கும். இது நல்ல இப்படி ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்குது. நம்ம இதுக்கு ஆணி தேவையில்லை. இப்போ இது கோட் ஸ்டாண்டு இங்கே இருக்குது பாருங்கள். இப்போ இது மாதிரி இதில் இந்த மாதிரி ஒரு கிளிப்பை இப்படி போட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு இதில் போட்டு இந்த அடுத்த நுனியை வேறு இதில் நம்ம மாட்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஜன்னல் கம்பியில் இப்படி நல்லா இழுத்து மாட்டும் போது ஒரு அர்ஜெண்ட்டுக்கு தேவையானதை மழை காலத்தில் நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். நல்லா எந்த அளவுக்கு இழுத்தாலும் உங்களுக்கு அந்த தூரம் எவ்வளோ போகணுமோ அந்த அளவுக்கு நல்லா இழுத்து கொடுக்கும். இப்போ நீங்கள் இன்னும் லென்த்தியாக பண்ணுறதுன்னா இதையும் இன்னொரு ரோப்பையும் ரெண்டையும் இப்படி கோத்து ரெண்டுமா சேர்த்து கூட நீங்கள் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மாட்டிக்கலாம். இதனுடைய விலையும் பாருங்கள், 20-25 ரூபாய் தான் வரும். இந்த ரோப்பு இதை தவிர வேறு எதுக்குன்னா, இப்போ நம்ம டூ வீலரில் பயணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பின்னாடி நிறைய லக்கேஜ் பெட்டி இப்போ பிக்ஷாப்பர்லாம் வச்சு கொண்டு வரோம் பாருங்கள், அந்த மாதிரி டயத்தில் பின்னாடி பில்லியனில் வச்சு கேரியரில் கட்டும்போது இதை நல்லா சுற்றி சுற்றி வந்து அந்த ஒரு பில்லியனோட கம்பியில் கோத்துட்டோம்னா கொஞ்சம் கூட அந்த பொருட்கள் அசைஞ்சு கொடுக்காது. அதுக்கும் நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். அடுத்த டிப்பு, இப்போ என்னோட வயசு 45 வயசு அந்த மாதிரி கொஞ்சம் வயசானவங்களுக்கெல்லாம் ஷோல்ட்ரு பெயின் வரும். அப்புறம் இந்த கைகளை வந்து பின்னாடி கொண்டுட்டு போய் நம்ம ஒரு முதுகு அரிக்கிறதோ தேய்க்கிறதோ அந்த மாதிரிலாம் ஒரு நார்மல் டயத்தில் நம்ம அன்றாட வாழ்க்கையில் அடுத்தவங்களோட உதவியை நம்ம இது பண்ணுவோம், இல்லாட்டி ரொம்ப கஷ்டப்படுவோம் அந்த முதுகில் அரிச்சதுன்னா. அது மாதிரி இதுக்கு இது பாருங்கள் அருமையான ஸ்டிக்காக இது இருக்குது. இதனுடைய நுனிகள் வந்து இந்த மாதிரி நம்ம கை மாதிரியே இருக்குது பாருங்கள். இது எனக்கு ரொம்ப ஆபத் பாந்தவனாக இருக்குது. அதை நம்ம பின்னாடி அப்படியே முதுகு வழியாக இந்த அளவுக்கு லென்த்தியாகவும் 2 அடி பக்கம் இருக்கிறதுனால இதை நம்ம பின்னாடி முதுகு வழியாக விட்டு அப்படி லைட்டாக இப்படி இப்படின்னோன்னா நல்லா வந்து அரிச்சு கொடுக்கும். இது பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த இடத்துக்கு வேணாலும் இந்த லென்த்தாக ரொம்ப அருமையாக இது இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஒரு ஆபத் பாந்தவன் கொஞ்சம் நம்ம வயசானவங்களுக்கு. இதனுடைய விலையும் 40 ரூபாய் தான் வருது. இது மூங்கில் மாதிரி தெரியுது. இதில் உங்களுக்கு சில்வர் கம்பி, எவர் சில்வர் கம்பிலையும் இந்த இடத்துல அது சில்வர்லேயுமே கிடைக்குது. அதுவுமே நல்லா தான் இருக்குது. அடுத்த டிப்பு, இப்போ வந்து நம்ம இந்த பிளாஸ்டிக்கில் தானே போடுறோம், சில்வர்னா கூட இது பிடிக்குது, உப்பு பிடிக்குதுன்னு இப்போ நம்ம இதுக்கு வந்துட்டோம். இதில் வந்து இந்த பாத்திரம் கவுத்து வைக்கிற இந்த கூடையில் அடியில் வந்து அவன் குமிழ் மாதிரி எதுவும் கொடுக்காததுனால அந்த ஈரம் காற்று ஒரு வாடை வந்துட்டுருக்கோம். அதனால் பாருங்கள், நம்ம இப்போ எல்லாமே இந்த செக்கு எண்ணெய் வாங்குகிறோம்ல, அதனுடைய மூடிகளை இந்த மாதிரி இப்போ இப்படி வச்சுக்கலாம். 4 பக்கம் இதில் ஒரு ஹோல் போட்டு இந்த மூடியில் நடுவில் ஒரு கம்பியில் சூடு பண்ணி, நெருப்பில் சூடு பண்ணி ஒரு ஹோல் போட்டு இது வழியே அப்படி இழுத்து கட்டிடலாம். இந்த பாருங்கள், இது வழியே நூலை போட்டு எடுத்து இதனுடைய கூடையினுடைய ஹோலில் இழுத்து கட்டிட்டோன்னா இப்படி வச்சிட்டோன்னா 4 பக்கமும் நமக்கு நல்லா அதுக்குள்ளே ஏர் வாங்கி நல்லா காஞ்சிருது, அடியிலையுமே காஞ்சிருது. நீங்கள் அன்றாடம் வாங்குகிற ஏதாவது பர்மனெண்ட்டாக வாங்குகிற மூடிகள் அந்த பாட்டிலோட இதை நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா எல்லாம் ஒரே ஈவனாக இருக்கும்ல மூடி, அதனால்